இதெல்லாம் அல்ல, எங்கள் ஊர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அன்பாளித்துக் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்றைய நவநாகரிக இளைஞனுக்கும் சோதிட அலுவலர்களுக்கும் தொழில்முறை சோதரர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் டிலே மேரேஜ் ரீசன், அதாவது ஒருவருக்கு திருமணம் ஏன் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாலும் சரி, எப்படி சார் உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே இவருக்கு மேரேஜ் இதுவரைக்கும் நடந்திருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசு கூட ஜாதகத்தை கொண்டாந்து வருவாங்க, 45 வயசு இருக்கும், சூறா அடிப்போம், நிச்சயம் இவருக்கு திருமணம் நடந்திருக்காது, அல்லது திருமணம் நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள கணவனுக்குள்ள ஒரு அந்யோன்யமான தன்மை இருக்காது, அல்லது இந்த நேரத்தில் அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அல்லது இவருடைய திருமணமே நடந்திருந்து பாசமாக இருப்பாங்க ஆனால் அவருடைய குழந்தை பாக்கியம் எல்லாமே இருப்பாங்க. சில பேர் திருமணம் நடந்து குழந்தை பாக்கியமும் இருந்தாலும் அது பெண் குழந்தையோடு இருப்பாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இது மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் அந்த கிரகங்களுடைய வலு அடிப்படையில் ஈஸியாக எளிமையாக கண்டுபிடித்து பலன் சொல்லலாம். அப்போ இதை பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய ஜாதகங்களை பார்த்து பார்த்து அனுபவம் உள்ள நபர்களால் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்குன்னு சில விதிகள் இருக்கு, அந்த விதியை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரலாங்கிற ஆர்வத்தில் அந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கிறேன். பொதுவாக திருமணம் அப்படிங்கிறப்ப லக்கணம்ங்கிற சாதகர், ரெண்டாம் இடம்ங்கிற குடும்பஸ்தானம், ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், அதனுடைய காரகர் சுக்கிரன், அதனுடைய அதிபதியை களத்திரஸ்தானாதிபதி, எட்டாம் இடம் மாங்கலஸ்தானம், 1, 2, 7, 8 இடம் அதனுடைய அதிபதி குடும்பாதிபதி, ரெண்டாம் இடத்து அதிபதியை குடும்பாதிபதிகள், ஏழாம் இடத்து அதிபதியை களத்திரஸ்தானாதிபதிகள், எட்டாம் இடத்து அதிபதியை மாங்கலிய ஸ்தானாதிபதிகளும். உங்கள் ஜாதகத்தில் லா அப்படிங்கிற போடக்கூடிய லக்கணத்திலேருந்து எண்ணி பார்க்கணும், 1, 2, 7, 8 இந்த இடங்களை லக்கணப்படியும் பார்க்கணும், அடுத்து ராசிப்படியும் பார்க்கணும், ராசியை அடிப்படையாக கொண்டு 1, 2, 7, 8 இடங்களை ஆய்வு செய்யணும். அடுத்து சுக்கிரனுடைய நிலை, அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து புத்திர குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருந்தால் தான் சில பேர் திருமணம் நடக்கும். அதே போல் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த யோகம் தான் திருமணம் நடக்கும். சில பேருக்கு திருமணம் நடக்காது ஆனால் தாம்பத்திய சுகத்தை அனுபவி, திருமணத்துக்கு முன்பே தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் திருமணம் காலதாமதம் ஆகும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இப்போ தாம்பத்திய சுகத்துக்கு சுக்கிரனும், புத்திர பாக்கியத்துக்கு அஞ்சாம் இடம், அஞ்சாம் இட அதிபதி, புத்திரக்காரகன் குரு ஆகிய மூன்றையும் ஆய்வு செய்யணும். இதை வந்து ஜனன காலத்தில் உள்ள கிரகங்கள், இப்போ கோச்சார நிலையில் உள்ள கிரகங்கள், தசா அமைப்புகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து எளிமையாக முடிவு செய்யணும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் முடிவு பண்ணுறோம்னா நிறைய ஜாதகங்களை பார்த்து பார்த்து விதி விதிவிலக்குகள் அப்படியெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறப்ப இப்போ திருமணத்துக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு சில ரீசன் சொல்லுவோம், அதில் விதி விலக்கு எனக்கு சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் அதே மாதிரி இருந்து என் ஃப்ரெண்டுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது சில விதிவிலக்கு இருக்கும். அந்த விதிவிலக்குங்கிறது என்னென்னா சுபத்துவம், அதாவது குரு பார்க்கறது, இயற்கை சுப குரு பார்க்கறது, வளர்வரை சந்திரன் பார்க்கறது, தனித்த புதன் சுக்கிரன் தொடர்பு கொள்வது, இது மாதிரி விதிவிலக்குகளும் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த 1, 2, 7, 8 இடம் இந்த இடங்களை சனி செவ்வாய் எந்த வேறு எந்த ஸ்தானத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, அல்லது இதே ஸ்தானத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, அது திருமணத்தை காலதாமதமாக்கும், அல்லது சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் திருமணத்தை காலதாமதமாக்கக்கூடிய அமைப்பு. சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்தாலோ தனித்து பார்த்தாலோ இந்த இடங்களை 1, 2, 7, 8 இடம், லக்கணத்துக்கு 1, 2, 7, 8 இடம், ராசிக்கு 1, 2, 7, 8 இடம், அதனுடைய அதிபதி லக்கணத்துக்கு 1, 2, 7, 8 இடம் அதிபதி, ராசிக்கு 1, 2, 7, 8 இடம் அதிபதி, இதெல்லாம் சனி செவ்வாய் பார்க்கறது அல்லது சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது. இதே இல்லாமல் நிலக்கிறாங்களா ராகுக்கிறது இந்த இடங்களில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து திருமணம் காலதாமதமாக்குறது காரணம். இப்போ லக்கணத்தில் சனி இருந்தால் 7 இடத்தை பார்க்கணும். அப்போ லக்கணமும் கெட்டு போகும், சனியோட பார்வை சர்வநாசம், 7 இடத்தை பார்த்து அதுவும் தெரியும். லக்கணத்தில் சனி இருந்தாலோ அல்லது 7 சனி இருந்தால் லக்கணத்தை பார்க்கணும். இது போன்ற அமைப்பினால 2 சனி இருந்தால் 8 இடத்தை பார்க்கணும், 8 சனி இருந்தால் லக்கணத்தை பார்க்கணும். ஒருவேளை சனிக்கு செவ்வாய்க்கு, சனிக்கு வந்து 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை, செவ்வாய்க்கு 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை, குருவுக்கு 5, 7, 9,
இதுதான் மூணு கிரகங்கள் தான் சிறப்பு பார்வை. மற்ற கிரகங்களுக்குலாம் ஏழாம் இடத்தை பார்க்கும், மற்ற அயனைய கிரகங்கள் ஏழாம் இடத்தை மட்டும்தான் பார்க்கும். சில நேரங்களில் இந்த குரு சனி செவ்வாய் அந்த குறிப்பிட்ட இடத்த பார்க்குதுமோ, ஆனால் அந்த இடத்த பார்க்காம இருக்கும். அந்த இடத்த விட அல்லது அந்த இடத்த அந்த இடத்துல உள்ள கிரகங்களை பார்க்குதுமோ. உதாரணமாக இப்போ சனி ரெண்டில் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது, உதாரணமாக ரெண்டாம் இடத்துல பேச லக்கணமாக இருந்து இப்போ ரெண்டாம் இடத்துல அங்கே சனி இருக்கு, மகர வீட்டில் குரு இருந்து பார்க்குது அப்படிம்போம். ஆனால் மகர வீட்டிலேருந்து ரீசம் பெற்றுலாம் பார்க்கும், அது மகர வீட்டிலேருந்து 28 பாகம் மேலே இருந்து ரிஷப வீட்டில் சனியே சனி ரெண்டு பாகத்தில் தொடக்கத்தில் இருந்தால் குருவோட பார்வை இங்கே விழுவதுன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் பார்க்கணும் சில நேரங்களில். அப்போ இதெல்லாம் வந்து அவசியம் பார்க்கணும். இப்போ விதி அப்படிங்கிறப்ப இந்த திருமணம் லேட்டாகிறதுக்கு முக்கியமாக அந்த 1, 2, 7, 8 இடங்களில் ராகு கேது இருக்கிறது, அல்லது 1, 2, 7, 8 இடங்களை ராசிக்கோ லக்னத்துக்கோ இந்த இடத்த சனி செவ்வாய் பார்க்கறது. அடுத்து இந்த அதிபதிகள் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவக்கிரகம் கொண்டு சேர்ந்தோ சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டாலோ அப்படி சேர்ந்துருக்கிறப்ப 8 பாவங்களை சேர்ந்துருக்கிறது. இது போன்ற இது அமைப்புகளில் அது திருமணம் காலதாமதம் ஆகும். அந்த அதிபதிகள் கெடுறது கெடுறதுன்னா பாவக்கிரகம் கூட சேர்ந்து சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவக்கிரகம் கூட சேர்க்கை தொடர்பு பெறுறது, அல்லது மறைவிடங்களில் போய் கெட்டு போகிறது, மீசம் அஸ்தமனம் பகை பெறுறது, இதெல்லாம் அவசியம் கவனிக்கணும். இப்போ லக்னத்தில் சனி இருக்கிறது ஏழாம் இடத்தை பார்க்கணும்னா ரெண்டில் சனி இருந்தால் எட்டாம் இடத்தை பார்க்கணும், அது மாதிரி ஏழாம் இடத்துல சனி இருந்தால் லக்னத்தை பார்க்கும், எட்டாம் இடத்துல சனி இருந்தால் குடும்பத்தை பார்க்கும், அது மாதிரி செவ்வாயும் லக்னத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்க்கும், ஏழில் செவ்வாய் இருந்தால் லக்னத்தையும் பார்க்கும் குடும்பத்தையும் பார்க்கும், எட்டில் செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்து அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கும், ரெண்டில் செவ்வாய் இருந்தால் எட்டாம் இடத்தை பார்க்கும். அப்போ இந்த 1, 2, 7, 8 இடங்களோட சனி செவ்வாய் இருந்தாலும் அல்லது இந்த இடங்களை இந்த இடத்துல இல்லாட்டியும் இருக்கு, எப்பவுமே சனி செவ்வாய் இந்த இடங்களில் இருந்து தனக்கு சமசுத்தமான ஏழாம் இடத்தை பார்த்து கெடுத்துரும். அப்போ ரெண்டையும் கெடுத்துரும், ஏழில் இருந்தால் ஏழாம் இடத்தையும் கெடுத்து லக்னத்தையும் கெடுத்துடும். ஆனால் வேறு சில இடங்களில் இருந்து பார்க்கப்படுறது, இப்போ மேச லக்னமாக இருந்தால் கும்ப வீட்டில் இருந்து 3வது பார்வையாக லக்னத்தை பார்க்கறது, அல்லது கும்ப வீட்டில் இருந்து என்ன செய்யும்னா 10வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும், ஓகேங்களா, அது மாதிரி வர்றது. அது மாதிரி வேறு இடங்கள்லேருந்து பார்க்குறது, இப்போ மேச லக்னத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா மகர வீட்டில் சனி இருந்து 10வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும், அது மாதிரி இப்போ வேறு இடங்களில் இருந்தும் அந்த இடத்த அந்த 1, 2, 7, 8 இடத்தை பார்த்தாலும் அது திருமணத்தை காலதாமதமாக ஆக்கும், ஓகேங்களா. இதுதான் அவசியம் எடுத்து பார்த்துக்கணும். வேறு 1, 2, 7, 8 இடங்களோடு சனி செவ்வாயோட காம்பினேஷன் ராகு கேது இருக்கிறது. இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல கேது இருக்கும், அப்புறம் 2ல ராகு இருந்தால் 8ல கேது இருக்கும், 2ல கேது இருந்தால் 8ல ராகு இருக்கும், ராகு இருக்க வீட்டுக்கு 180 பாகையில் கேது இருக்கும். நீங்கள் சொல்லலாம், அப்போ நீ சொல்கிற மாதிரி 1, 2, 7, 8 சனி செவ்வாய் அது மாதிரிலாம் இருந்து திருமணம் நடந்துருச்சுன்னா அதை ஏதாவது சுபத்துவம் குரு பார்த்துரும், அல்லது ராகு இப்போ இருக்கு சார், இப்போ லக்னத்தில் ராகு இருக்கு ஆனால் திருமணம் நடந்தபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணமாக மீன லக்கணம் லக்கணத்தில் ராகு இருக்காரு, 7ல கேது இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த லக்னாதிபதி குரு நல்லா இருப்பார். இப்போ லக்னாதிபதியான குரு லக்னத்துக்கு 9ஆம் இடமான விருச்ச வீட்டிலேருந்து 5வது பாதையை லக்னத்தில் உள்ள ராகுவை பார்த்துறாரு, அப்போ சுபத்துவம் ஆயிரும். அப்போ லக்னத்தில் ராகு வந்து 7ல கேது இருக்கிறது கெடுபாடெல்லாம் கொடுக்காரு. அப்போ அந்த சுபத்துவ விஷயத்தையும் பார்க்கணும். அந்த விதி விலக்கு இருக்கு. விதி என்ன, திருமணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம், விதி விலக்கு அப்புறம் லேட் ஆகிறதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி இடங்களில் சனி செவ்வாய் இருக்கிறது காரணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரண ஜாதகம் தான், அது வந்து உண்மை ஜாதகம் கிடையாது. இப்போ மேச லக்னமாக இருந்தால் அவருக்கு 7ல செவ்வாய் இருக்கார், மேச லக்னம் இப்போ மேச லக்னம் 4ல சந்திரன் அதாவது கடகராசி, 5ல வந்து சூரியன் ராகு, 6ல சுக்கரன் வந்து நீசமாக இருக்கார், 7ல வந்து செவ்வாய் இருக்கார், அதுக்கடுத்து 10ல சனி இருக்கார். இப்படி ஒரு ஜாதகம், அது 10ல மகர வீட்டில் சனி இருக்கார், மேச லக்னம் லக்னத்துக்கு 7ல செவ்வாய், ஓகேங்களா, அந்த வீட்டோட அதிபதி சுக்கரன் நீசம், கடகராசி, 2ல சூரியன் ராகு, அப்போ ராசி 8ல கேது, கும்ப வீட்டில் பொறுத்த வரைக்கும் கேது இருக்காது. இப்படி ஒரு ஜாதகம். இப்போ நான் வந்து இவருக்கு இது மாதிரி அமைப்பில் லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத, மேச லக்னமாக இருந்தால்
லக்கணாதிபதியான அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்துடுறாரு. பாவக்கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கு. அந்த ஏழாம் இட அதிபதி சுக்கரே நீசமாயிட்டார், ஓகேங்களா. அப்புறம் இந்த ஏழாம் இடத்துல உள்ள செவ்வாய் நாலாவது பார்வையா மகர வீட்டில் உள்ள சனியை பார்த்துறாரு. சனி பத்தாவது பார்வையாக லக்கணத்துக்கு ஏழுல உள்ள செவ்வாயை பார்த்துறாரு. அப்போ லக்கணத்துக்கு ஏழுல ஏழாம் இட அதிபதியான ஏழாம் இட அதிபதியும் அவர் தான், களத்திர ஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான், களத்திரக்காரகரும் சுக்கரன் தான். களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திரக்காரகனான சுக்கரன் போய் நீசமாயி அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து சனியோட பத்தாவது பார்வை அந்த இடத்த பார்க்கறதால ஏழாம் இடத்துக்கு சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கிறதும் அந்த வீட்டோட அதிபதி நீசமாகிறதும் இவருக்கு திருமணம் லேட்டாகிட்டு இருக்கும், திருமணம் நடக்கிறதுக்கு சில இடத்துல வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதும் அவருடைய தசாபத்தியை பொறுத்து, ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து லக்கணப்படி பார்த்துட்டோம். அப்போ லக்கணத்தை வந்து சனி செவ்வாய் பார்த்து கெடுத்துருச்சு. லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் இருக்குது, சனி பார்த்து ரொம்ப பாவத்துவமாகுது, ஏழாம் இட அதிபதி நீசமாயிட்டாரு. அடுத்து அது இப்போ வந்து சுக்கரங்கிறது யாரு வேச லக்கணத்துக்கு? குடும்பாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி அவர் தான், களத்திரக்காரர் சுக்கரன் அவர் தான். அவர் ஆறில் போய் நீசமாயிட்டார். அடுத்தபடியாக கடக ராசி, ராசி அப்படிங்கிறப்ப அமாவாசை நோக்கிய சந்திரன் அப்போ தேவிர சந்திரன் அவர் பாவராயர். ராசிக்கு ஏழில் உள்ள சனி ஏழாவது சமசத்தம பார்வையை சந்திரனை பார்த்துருது, ஏழாம் இடத்தையும் கெடுத்து ராசியையும் கெடுத்துருது. ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் எட்டு பாகங்களும் நெருக்கமாக இணைஞ்சிருக்காங்க. அப்போ அங்கே குடும்பாதிபதி கெட்டு போயிட்டாரு. குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கு, ராசிக்கு எட்டுல கேது இருக்கு. இது போன்ற விஷயங்களில் இவருக்கு மேரேஜ் லேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவோம். நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து தசாபுத்தி முடிவு செய்யும். உதாரணமாக இவருக்கு வந்து கடகராசியாக இருக்கிறப்ப இவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா புனர்பூச நாலாம் பாகத்தில் பிறந்திருப்பார். துவக்கத்தில் குரு தசை ஒரு நாலு வருஷத்தான் இருக்குது. அடுத்து சனி தசை வந்துடும், குருவுக்கு அடுத்து சனி தசை வரும். அப்புறம் சனி தசை 19 நாள் 22 வருஷம் 19 நாள் 23 வயசு வரைக்கும் அந்த சனி தசை இருந்து ராசிக்கு ஏழில் சனி இருக்கிறனால திருமணத்தை கெடுக்கும். அடுத்தபடியாக புதன் தசை, புதன் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் எங்கே இருப்பார், சூரியனோடு சேர்ந்து இருக்காருன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணம் சூரியன் புதன் ராகுவே சேர்ந்துருந்தாலும் புதனோடு அஸ்தமனமாகி நெருக்கமாக இருக்காரு, ராகுவோடு இணைஞ்சு பாவத்துவமாயிட்டாரு அப்படிங்கிறப்ப புதன் தசையும் திருமணத்தை தள்ளிக்கிட்டே போகும் இப்படி, ஓகேங்களா. இப்போ நான் மேச லக்கணம் லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டோம். லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கெட்டு போச்சு. அதுக்கடுத்து லக்கணத்துக்கு ஏழில் மகரத்துலேருந்து சனி பத்தாவது பார்வை அந்த இடத்த பார்த்துட்றாரு, ஓகேங்களா. இதுக்கு வேணும் அந்த உதாரண ஜாதகத்தை நான் வந்து சைடில் போட்டு விளக்குறேன், ஓகேங்களா. இந்த சைடில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், பாருங்கள், தெரிகிற மாதிரி வச்சுருவோம். இது வருஷமாக ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் தான், உண்மை ஜாதகம் கிடையாது. அப்போ ஆனால் சரி, உண்மை ஜாதகமாக இருந்தால் போட்டு விளக்குறது நல்லாயிருக்கும், சரி இருக்கிறது மனசில் நினச்சிக்கோங்க. அப்போ இது போட்டு தான் இப்போ இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம். இப்போ லக்கணத்துக்கு லக்கணம் இப்போ வந்து மேச லக்கணம் ஏழில் திரும்பி திரும்பி சொல்கிறது தான், மேச லக்கணம் ஏழில் செவ்வாய், கடகராசி ராசிக்கு ரெண்டில் சூரிய ராகு, ராசிக்கு எட்டில் கேது, ராசிக்கு ஏழில் சனி, ஆறில் சுக்கிர நீசம். இப்படி ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டுக்கிட்டு இவருக்கு லேட் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விளக்கிக்கிட்டு கையில் நம்ம சொல்கிற மாதிரி 1, 2, 7, 8 சனி செவ்வாய் இடத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லக்கணத்துக்கு ஏழில் சனி இருந்து செவ்வாய் இருந்து லக்கணத்தை பார்க்குறாரு. அப்படியே அவர் வந்து செவ்வாய் வந்து மகர வீட்டில் உள்ள சனி பத்தாவது பார்வையாக லக்கணத்துக்கு ஏழில் உள்ள செவ்வாயை பார்த்து அந்த வீட்டோட அதிபதி நீசமாயிடுறாரு. சனி பார்த்து செவ்வாய் லக்கணத்தையும் பார்த்து பாவத்துவப்படுத்துறது, அதில் எட்டாவது பார்வையாக குடும்பத்தையும் பார்த்து பாவத்துவப்படுத்துறது. அப்புறம் ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் நீசமாயிட்டாரு. கடக ராசி, ராசிக்கு ஏழில் சனி, ராசிக்கு ஏழில் சனி இருக்கிறோம், அந்த சனியை செவ்வாய் பார்த்துறாரு நாலாவது பார்வையாக. குலா வீட்டில் உள்ள செவ்வாய் நாலாவது பார்வையாக ராசிக்கு ஏழில் உள்ள சனியை பார்த்துறாரு. நல்ல கவனிங்க, லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாரு, அவரை சனி பத்தாவது பார்வையாக அங்கே போயிருக்கு. ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருக்குது, அதை நாலாவது பார்வையாக செவ்வாய் அங்கே பார்த்துருது.
அப்ப லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு, ராசிக்கு ஏழு சனி செவ்வாய் தொடர்பு. குடும்பஸ்தானத்தை செவ்வாய் ஏழுல உள்ள செவ்வாய் எட்டாவது பாதையா பாத்துறாரு. எண்டியலுக்குடைய சுக்கரை ஆறுல போய் நீசமாயிடுறாரு. ராசிப்படி பாக்குறப்ப கடகராசி அப்படிங்கிறப்ப தேய்பிரை சந்திரன் தான். ராசிக்கு ரெண்டுல சூரியன் ராகு, ராசிக்கு இரண்டாம் இட அதிபதி குடும்பாதிபதியான சூரியனும் ராகு எட்டு பாகக்குள்ள இருக்காங்க. ராசிக்கு எட்டுல கேது, அப்ப ராசிக்கு எட்டு ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் பார்க்கப்படுது. அப்போ ராசிப்படியும் கெட்டு போயிடுச்சு, கலத்திரக்காரன் சுக்கரனும் கெட்டு போயிட்டாரு. இப்ப இங்க புத்திரக்காரகன் குரு அப்படிங்கிறப்ப அவரே எங்கே போட்டுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு சமயம் மகர வீட்டிலே இந்த குருவையும் போடும் பொழுது, அதாவது புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நீசமாயி சனியால் சனியோடு நெருக்கமாக இணைஞ்சிருக்காங்க வச்சுக்குவோம். அப்போ குரு சனி இணைவு அங்கே நீச பங்கம் பெற்றிருந்தாலும் சனியால் அவர் வந்து பாவத்துவமாயும் ஆயிடுறாரு. அந்த இடத்த செவ்வாய் வேற பார்த்துருது. இது போன்ற அமைப்பு. இப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காது, ராசிக்கு அஞ்சாம் இடத்துல. அப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறப்ப செவ்வாய், அந்த செவ்வாய் சனியால் பார்க்கப்படுறாரு. அப்போ புத்திர தோஷமும் இருக்குது. தாம்பத்திய சுகத்தை அணுகக்கூடிய சுக்கரனும் நீசமாயிருக்காரு. ஓகேங்களா? இப்படி தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஜாதகத்தை திருமணம் ஏன் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகமாக அதாவது விளங்கியிருக்கிறேன். தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரனும் கிடக்கூடாது, புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய குரு கற்றுக்கக்கூடாது. சனி செவ்வாய் வந்து இந்த இடத்த பார்க்குறதோ அந்த அதிபதியோட பார்க்குறதோ அல்லது அந்த அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதோ அல்லது இந்த இந்த இடங்களில் சனி செவ்வாய் ராகு இருக்கிறதோ அந்த திருமணத்தை தள்ளிக்கொண்டே போகும். ஓகேங்களா? இப்போ இதை விளக்குறது தான் இந்த ஜாதகம். உதாரணம் இந்த ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு உதாரண ஜாதகம்னா உண்மையான ஜாதகம் இல்லை. அந்த வகையில் இப்போ மேச லக்கணமாக வச்சு ஏழில் வந்து மேச லக்கணம் கடக ராசி அப்படி வச்சுக்கிறேன். அப்போ லக்கணத்துக்கு நாலில் சந்திரன், அஞ்சில் சூரியன் ராகு, ஆறில் சுக்கரே, ஏழில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய், அதுக்கடுத்தபடியாக பத்தாம் இடத்துல சனி, பதினோராம் இடத்துல கேது. ஓகேங்களா? இப்போ அப்படியே மறுபடியும் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ லக்கணத்தை என்ன செய்கிறார்னா செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் எப்படி பார்க்குறாரு? மகர வீட்டில் உள்ள சனி பத்தாவது பார்வையாக லக்கணத்துக்கு ஏழில் உள்ள செவ்வாயை பார்த்துறாரு. அப்போ ஏழாம் இடம் கெட்டு போச்சு, அந்த அதிபதியும் நீசமாயிட்டார். அவர் எப்படி அவர் சுக்கரங்கிறது யார்? குடும்பாதிபதியும் அவர் தான், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான். குடும்பாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கரை நீசமாய் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் வந்து சனியால் பார்க்கப்பட்ட செவ்வாய் போய் எட்டாவது பார்வையை பார்த்து கெடுத்து, அப்போ குடும்பாதிபதியும் கெட்டு போச்சு, குடும்பஸ்தானமும் கெட்டு போச்சு. ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு, சனி பார்த்து அந்த இடத்த பாவத்துவம் ஆக்கிடுச்சு. ஏழாம் இட அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திரக்காரன் சுக்கரனும் நீசம். ஓகேங்களா? அடுத்தபடியாக ராசிப்படி பார்க்குறோம். கடகராசி, ராசிக்கு ஏழில் சனி, ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியை செவ்வாயும் பார்த்து தடுத்துடுறாரு. ராசிக்கு ரெண்டில் சூரியனும் ராகும், ராசி சந்திரன் யார்? சந்திரனை சனி பார்த்துறது. அந்த ராசி கெட்டு போச்சு, அது தேய்பிரை சந்திரன் வேற. ரெண்டில் உள்ள சூரியன் ராகு எட்டு பாகக்குள்ள நினைஞ்சப்ப குடும்பாதிபதியும் கெட்டு போச்சு ராசிக்கு. ராசிக்கு ரெண்டில் ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கு, கலத்திரக்காரன் சுக்கரன் கெட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு வகையில் புத்திரஸ்தானத்தை பார்க்குறப்ப, புத்திரஸ்தானத்தை பார்த்துக்கிறப்ப மகர வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த உதாரண ஜாதகத்திலே மகர வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ மகர வீட்டில் குரு இருந்தால் குரு சனியோடு சேர்ந்துருக்கார். நீச பங்கம் பெற்றாலும் அது பாவத்துவம் ஆயிடுவார், புத்திரக்காரன் குரு கெட்டு போயிடுவார். ஏன்னா குரு சனியோடு இணைஞ்சு செவ்வாயும் பார்த்துடுறாரு. ஓகேங்களா? இப்போ லக்னப்படி பார்க்கும்போது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானாதிபதியான லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு புத்திரஸ்தானாதிபதியான சூரியன் ராகுவோடு இணைஞ்சு பாவத்துவம் ஆயிட்டார். ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய், லக்னத்துக்கு ஏழில் இருந்து சனியால் பார்க்கப்படுறாரு. தாம்பத்திய சுகத்தை அணுகக்கூடிய சுக்கரோடு நீசமாயிட்டார். இப்படி இது போன்ற அமைப்புகளில் நம்ம வச்சுக்குவோம். இப்போ கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குது, அதாவது அஷ்டமச்சனி கோச்சார அடிப்படையில் அஷ்டமச்சனி, கோச்சார அடிப்படையாக அவருக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்னா ரொம்ப சொல்லணாத வேதனைகளையும் கஷ்டங்கள்லையும் அவர் இருப்பார். இது போன்ற அமைப்பில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து திருமணம் லேட்டாகிட்டே காலதாமதம் ஆகிக்கிட்டே போகும், லேட் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு
சொல்றதும் திருமணமே நடக்காது அப்படிங்கறத முடிவு பண்றதும் அந்த தசாபுத்திகள் இது போன்ற விஷயங்களை பார்த்துதான் ஆய்வு செய்யணும். ஓகேங்களா? சிம்பிளா தெரிஞ்சுக்கிறப்ப திருமண லேட் மேரேஜுக்கு விதி அப்படிங்கிறப்ப இந்த 1, 2, 7, 8 சனி செவ்வாய் இருக்கிறது அல்லது பார்க்கறது, அந்த அதிபதிகளோடு சனி செவ்வாய் சேர்ந்திருக்கிறது பார்க்கறது, அந்த அதிபதிகள் 1, 2, 7, 8 அதிபதிகள் நீசம் பகை அஸ்தமனம் போன்றவர்கள் இருந்தாலோ அல்லது மறைவிடங்களில் போகிறதோ அல்லது மறைவிட ஸ்தானாதிபதிகளோட பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அல்லது இது போன்ற அமைப்புகளில் கலச்சிரக்காரன் சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரனும் கெட்டு போயிடுறது, புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய தசாபுத்திகளோ அல்லது தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய தசாபுத்திகளோ வராமல் இருக்கிறது. தாம்பத்திய சுகத்தை தரணும்னா சுக்கரன் தொடர்புடைய தசா சுக்கர தசையோ அல்லது சுக்கர புத்தியோ அல்லது சுக்கரனுடைய வீடுகளில் ரிசர்வ வீடுகளில் துலா வீடுகளில் கிரகங்களுடைய தசாபுத்திகளும் நடக்கணும். புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, கோச்சார அடிப்படையில் குரு பகவான் இங்கே இருக்காரு, இது போன்ற விஷயங்கள்லாம் ஆய்வு செய்து பார்த்து தான் அவருக்கு வந்து திருமணம் லேட்டாகிறதுக்கு காரணம் என்ன, நடக்குமா நடக்காதா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு இவ்வளோ விதிகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ தசாபுத்திகளும் முக்கியம். திருமணத்துக்கு திருமணம் நடக்கும்போது நல்ல திசை இருக்கும், திருமணம் முடிஞ்சவொன்னே 6, 8 திசை வந்தாலும் திருமணம் முடிஞ்ச திருமணம் நடந்த நடக்கக்கூடிய காலங்களில் அஷ்டமச்சனி 7.5 போன்ற அமைப்புகள் கோச்சார அடிப்படையில் இருந்து 6, 8 திசைகள் அவயவ திசைகள் நடந்தாலும் அப்போ அவருடைய வாழ்க்கையை வந்து திருமணத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும்போது நல்ல அமைப்புகளில் இருக்கும், அதுக்கு பிறகு அவயவ திசைகள் வரும்போது பிரிவுகளை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அப்போ புத்திர தோஷத்தை பொறுத்து புத்திரக்காரன் குரு லக்கணத்துக்கு 5 5 அதிபதி குரு, ராசிக்கு 5 அதிபதி குரு, இதெல்லாம் வச்சு அதனுடைய வலுவை வச்சு குழந்தை பாக்கியம் குழந்தையே பிறக்காத இல்லையா, பெண் குழந்தை மட்டும் பிறக்கக்கூடிய இல்லையா, ஆண் குழந்தை உண்டா இல்லையா, இது போன்ற விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்யலாம். ஓகேங்களா? அப்போ இதுவெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு டிகிரி பாகைக்கலை அடிப்படையிலேயே ஆய்வு செய்திருந்தோம். இப்போ சில நேரங்களில் நான் சொல்கிற அமைப்புகள் எல்லாம் கிரகம் இருந்தும் திருமணம் நடந்துருச்சுன்னா அதை வந்து என்னென்னா இப்போ லக்னத்துக்கு எல்லாம் சனி இருந்தால் திருமணம் நடக்காதுன்னா லக்னத்தில் குருவிருந்து பார்த்து சுகத்துவப்படுத்தலாம். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கலாம். இப்போ அது போன்ற அமைப்புகளில் இங்கே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ லக்னத்துக்கு எல்லாம் சனியும் செவ்வாயும் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ குருவோடைய இப்போ கடக வீட்டிலேருந்து குரு இருந்து மேசலக்கணம் வந்து லக்னத்தில் சனி செவ்வாய் இருக்குது, கடக வீட்டில் குரு இருந்து 5 அதாவது மிதுன வீட்டில் குரு இருந்து 5 பார்வையாக அந்த துலா லக்கணத்தை பார்த்துட்டா அது சுபத்துவம் ஆயிரும், அப்போ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வளர்மதி சந்திரன் தனித்த புதன் சுக்கரன் தொடர்பு இருக்கிறதும் திருமணத்தை கொடுத்துரும். அப்போ சில விதிவிலக்குகள் இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி விதிவிலக்குகளை ஆய்வு செய்து தான் நம்ம முடிவு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அன்புக்குரிய சுதந்திர ஆர்வர்களே, நான் போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் சார்ஜர் தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு மெசேஜ் செய்ய கட்டண வரும் அங்கே வரும் தரப்படும். நீங்கள் போன் வழியாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் வழியாகவோ வீடியோ கால் மூலமாக பலன் தரலாம். சாதக பலன், திருமண பொருத்தம், சாதக எழுதி கொரியர் அனுப்புதல் போன்ற சேவைகளை நீங்கள் பெறலாம். மேலும் இறையலால் எழுதப்பட்ட சோதிட புதிய என்கிற புத்தகம் இருக்குது, புத்தகத்தோட விலை 968 கொரியர் சார்ஜ் 60 விருப்பப்படுவது. இந்த ஜிபே நம்பர் அப்படிங்கிறதும் வாட்ஸ்அப் நம்பரும் சரி, டெலகிராம் நம்பர் எல்லாமே 9715 செல் நம்பர் எல்லாமே 9715189647 தான். அதில் தங்களுடைய முகவரி தான் புத்தகமும் பொறியியல் மூலமாகவும் கழிப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.